வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தாழ்த்த நெஞ்சும் தந்தையரையே சிந்தையில் வைத்து எல்லாம் வல்ல இறைவன் பேரால் என்னுடைய பணிவான வார்த்தைகளை இந்த உயர்ந்த அரங்கிலே வைக்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, விழா முடிவடைய போகிறது என்கிற இனிப்பான செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஒரு நாள் கல்லூரியில் ஒரு மாணவன் பயில்கிறான் என்று சொன்னால், கல்லூரி அதற்காக செலவழிக்கக்கூடிய தொகை, கட்டிடங்கள் எழுப்புவதற்காக செலவிடப்பட்ட தொகை, ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியத்தின் தொகை, அரசாங்கம் வழங்குகிற கல்வி உதவிப்பணத்தின் தொகை, அரசாங்கம் இலவச விடுதிகளை நடத்தி மாணவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய தொகை, கல்லூரியில் ஒரு மாணவர் கழிக்கிற அந்த ஒரு மணி நேரத்திற்கான விலை எவ்வளவு தெரியுமா? நான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். அந்த புள்ளி விவரம் நமக்கு அதிர்ச்சியை ஊட்டுகிறது. கல்லூரியில் பயிலக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்காக செலவிடப்படக்கூடிய தொகை, இதிலே மிக பிரதானமாக அவருடைய பெற்றோர்கள் இரத்தத்தை வேர்வையாக மொழிபெயர்த்து அந்த மாணவருடைய கல்வி விளக்கிலே தன்னை புழிந்து எண்ணெய் வார்க்கிற தந்தையும் தாயும் செலவழித்திருக்கிற தொகை, இத்தனையும் மொத்தமாய் சேர்த்து பார்த்தால் ஒரு கல்லூரியில் நுழைந்து படிக்கிற ஒரு மாணவன் கல்லூரிக்குள் செலவழிக்கக்கூடிய ஒரு மணி நேரம், அந்த 60 நொடிகள் ஆகக்கூடிய செலவு நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. 2 லட்சம் ரூபாய், இது இன்றைய விலைவாசி நிலவரம். அப்ப ஒரு மணி நேரம் ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் உட்கார்ந்து பாடம் கேட்கிறான், பாடம் கேட்காமல் பக்கத்தில் உள்ளவனோடு பேசிக் கொள்கிறான், அல்லது வகுப்புகளை புறக்கணித்து விட்டு இங்கே புல்வெளிகளிலே மேய்ந்து திரிகிறார்கள் காளையர்கள் என்று சொன்னால், வாழ்விலே நீ 2 லட்சம் ரூபாயை இழக்கவில்லை, கோடிக்கணக்கான கல்வியின் வாயிலாக பெறக்கூடிய அறிவு செல்வத்தை இழந்துவிடக்கூடிய வாய்ப்பு வருகிறது என்கிற காரணத்தினாலே படிக்க வரக்கூடிய மாணவர்கள்தான் இந்த நாட்டினுடைய விடிவை தீர்மானிக்கிறார்கள். நான் மிக்க மனம் மகிழ்ந்து இஸ்லாமிய கல்லூரி அதனுடைய அன்பிற்கினிய முதல்வர் டாக்டர் இல்யாஸ் அவர்களுக்கும், அதனைப் போலவே இத்தகைய எழிலார்ந்த கட்டிடங்கள் நம்முடைய கல்லூரி வளாகத்தில் எழும்புவதற்கு, மிகப்பெரிய ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய அரங்கங்கள் உருவாவதற்கு, இந்த கல்லூரி மட்டுமில்லை வாணியம்பாடி முஸ்லிம் கல்வி கழகத்தின் சார்பிலே எழுப்பப்பட்டு நடத்தப்படும் ஏறத்தாழ பல்வேறு வகைப்பட்ட கல்வி நிறுவனங்கள் செங்கல் செங்கலாக, அங்குலம் அங்குலமாக, துளி துளியாக வளர்த்தெடுத்து ஆளாக்கி இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருந்தகை நம் முன்னாள் பொதுச் செயலாளர் கைசர் அகமத் அவர்களுக்கே சாரும் என்பதை நான் மின மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த பலனும் கருதாமல், சொந்த தொழிலை பாராமல் இந்த பிள்ளைகள் சின்ன அளவுக்காவது வெளிச்சத்தை இஸ்லாமிய கல்லூரி வளாகத்திற்குள்ளே நுழைந்து பெற்று செல்ல மாட்டார்களா என்று நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக உள்ள அடிப்படை செய்தி, முதுகை தடவினாலும் காற்றுதான், மூக்கை தடவினாலும் காற்றுதான், வெறும் தூள் பரப்பி தூசி பரப்பி கொண்டிருக்கிற காற்றுக்கு மரியாதை இல்லை, அது அடக்கமாக மூக்குக்குள் மூச்சாக மாறுகிற பொழுதுதான் உயிர் வாழக்கூடிய அம்சத்தை அது பெற்று விடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசிக்கிறதுக்காக இந்த அரங்கம் இல்லை. உண்மையிலேயே இந்த 100 ஆண்டு காணாத வரலாற்று ஆய்வாளர்களை இந்த வளாகத்திற்குள்ளே வரவழைத்து இந்த வரலாறு படைக்கக்கூடிய வரலாற்று துறையின் வரலாற்று சாதனைகளுக்கு மகுடத்திலே சிறகு வைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற இந்த கருத்தரங்க முயற்சியை இஸ்லாமிய கல்லூரியின் வரலாற்றில் 100 ஆண்டுகள், 1919 தொடங்கப்பட்ட கல்லூரி 2019 அடியெடுத்து வைக்கிற பொழுது 100 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற கல்லூரி, இந்த கல்லூரியில் முதன் முதலாக தோன்றிய முதல் துறையே வரலாற்று துறைதான்.
அந்த வரலாற்று துறைக்குள்ள பெருமையை, சிறப்பை, வெற்றியை, ஆற்றலை இந்த தேதி வரை ஒரு துளி வற்றி போகாமல் வரலாற்று துறை பாதுகாத்து வருகிறது. முன்னர் நடந்ததை மட்டுமில்லை, பின்னர் நடப்பதையும் பற்றி மிகச் செம்மையாக ஒரு துறை இயங்குகிறது என்று சொன்னால் அந்த பெருமை வரலாற்று துறைக்கு இருக்கிறது என்பதை இதை போல ஆயிரக்கணக்கான கருத்தரங்களை அழைத்து இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த விடியலில் கண்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரலாற்றின் திக்கையும் திசையையும் சுட்டிக்காட்டக்கூடிய எண்ணற்ற வரலாற்று பேர் அறிஞர்கள் இந்த அரங்கத்திலே காலையில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், குறிப்பிடத்தகுந்த இந்த வரலாற்று துறை முத்திரை சிறப்பு இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை சாதாரணமாக வந்துவிடவில்லை. காந்தி வந்தார், சுதந்திரம் வாங்கி தந்தார், ஏதோ கடையில் போய் வாங்கிட்டு வந்தது மாதிரி. அதுவும் சொன்னார்கள், அவருடைய அகிம்சை போராட்டத்தை தவறாக விளங்கிக் கொண்டு அவர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்து சுதந்திரம் பெற்றோம் என்பதை அன்றைக்கு சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், கத்தியின்றி இரத்தமின்றி ஷேவிங் கூட பண்ண முடியாது, சுதந்திரத்தையா வாங்கிவிட முடியும்? இதம் தரும் நீங்கி இடம் மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று எண்ணற்றவர்கள் தங்கள் வாழ்வின் வசந்த பருவம் முழுவதையும் சிறையிலே கழித்து விட்டு செத்து போய் சுண்ணாம்பாக தோட்டாக்களுக்கு இரையாகி மனைவி மக்களை விட்டுவிட்டு எத்தனை உறவுகளையும் துறந்து விட்டு நாட்டு உறவுதான் பெரிது என்று அன்றைக்கு உயிர் கொடுத்து இந்த மண்ணுக்கான விடுதலை இந்த தியாகிகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ 6 வாரிசுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெற்ற கருத்தரங்கம் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது 90 வயசுல ஒருத்தர் வந்து நிற்கிறார், கையில நடைக்குச்சியை ஏந்தி கொண்டு நடுங்கிக் கொண்டே நிற்கிறார். நாம் அவருக்கு கூட சரியான நேரம் ஒதுக்க முடியவில்லை. இந்த மாவட்டத்திலே குடியேற்றத்திலே அண்ணல் தங்கோ என்று ஒரு தேச விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றவருடைய வாரிசு வந்து நிற்கிறார். இங்கு அவர் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த, ஊடகத்துறையை சார்ந்த ஒரு பன்னூல் ஆசிரியர், சாதாரணமான ஆள் இல்லை. இவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் 5 நிமிடத்துக்கு ஒரு தடவை 3 தடவை அவர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்குது. நான் சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே, இந்த உழைப்பு வீணான உழைப்பு இல்லை. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எங்கெல்லாம் பாராளுமன்றங்கள் இருக்கிறதோ, உலகத்தில் எந்த நாடுகளிலெல்லாம் சட்டமன்றம் இருக்கிறதோ, அங்கு ஒரு பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடல் சுதந்திரம் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட பாடல். எங்கெல்லாம் அடிமைத்தனம் முற்றி போய் அந்த மண் அடிமைப்பட்டு போய் இருந்ததோ அந்த நாடுகளிலெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிற பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அது இந்திய விடுதலை மையப்படுத்தி எழுதப்பட்ட பாடல். அந்த பாடல் சொல்கிறது, உலகத்தில் எல்லா நாடாளுமன்றங்களிலே அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகளிலெல்லாம் உச்சரிக்கப்பட்ட கவிதை என்ன தெரியுமா? நாட்டிலே சுதந்திரத்திற்காக போராடிய பொழுது சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைத்திருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு குஜராத்தில் வைக்கிற ஒரு தேர்விலே மகாத்மா காந்தி எப்படி இறந்தார்னா தற்கொலை செய்து கொண்டு இறந்தார் என்று ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். இந்த வரலாற்றில் வாழ்பவர்கள் இம்மார்டல்ஸ் என்கிற அந்த புத்தகத்தை 500,000 ரூபாய் செலவழித்து ஒரு மௌலவி, ஒரு அசரத், அவர் பள்ளிவாசல் நின்று தொழ வைக்கக்கூடிய ஒரு இமாம், பின்னே நின்று தொழுகிறவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இமாம், பள்ளிக்கு அந்த பள்ளி வாசல் வளாகத்திற்குள்ளே அல்லது ஓதி கொடுக்கக்கூடிய அந்த அரபி பள்ளிகளுக்குள்ளே முடங்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஆலிம்களை, அசரத்துகளை பார்த்திருக்கிறோம். அந்த பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே வந்து தனக்குரிய பணி பள்ளிக்குள்ளே இருந்து இறைவனை மட்டும் தீர்மானிப்பதில்லை, ஆண்டவனை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே இல்லை, தெளிவான சமூகம் ஆள்பவனை தீர்மானிக்கக்கூடியவனாக அது அறிதல் வேண்டும் என்கிற உன்னத உணர்ச்சியோடு தான் மிகச்சிறப்பாக சொன்னார்கள். இந்த வீட்டுக்கு நீதான் சொந்தக்காரன் என்று சொன்னால் வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருக்கும். அவ நாடு உனக்கு சொந்தம் சொல்லி சொன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு பத்திரம் வேண்டாமா? அதுதான் வரலாற்றில் வாழ்பவர்கள் என்று இந்த நாட்டிலே
நம்ம நாடு நமக்கு சொந்தம் என்பதை அத்தாட்சியாக ஆதாரமாக இன்றைக்கு சையத் நசீர் அகமது, நீங்க பார்த்தா அவர் ரெண்டு நாள் பயணம் பண்ணி ராத்திரி 2 மணிக்கு வந்து இறங்குகிறார், வேலூர்ல வந்து இறங்குகிறார். வரலாற்றுத்துறை பேராசிரியர் அவரை வரவேற்பதற்காக அந்த 2 மணி வரைக்கும் விழித்திருக்கிறார். அவர் 4 மணிக்கு டாக்டர் அக்பர் கௌசருடைய மருத்துவமனையில் தங்குகிறார்னா அவரை வரவேற்று அவருக்கு பெட்ஷீட்டை போட்டு தலவாணியை வச்சு நம் விருந்தினர் மண்ணுக்கு வந்திருக்கிறார் என்பதை கருதி ஒரு மருத்துவர் உறங்க போக வேண்டிய வேளையிலும் விழித்திருக்கிறார் என்று சொன்னால் வரக்கூடிய அந்த மனிதனுடைய பெருமதி என்ன, சிறப்பு என்ன? ஒரு எம்காம் கிராஜுவேட் தான் அவர், வரலாறு படிக்கல, வரலாற்று துறையில பேராசிரியர் இல்லை. வரலாறு நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு, நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு தன் இன்னுயிரை ஈந்தவர்களுடைய வரலாற்றை ஊர் ஊரா தேடி போய் இப்படிப்பட்ட தகவல்களை திரட்டி தன் செல்வம் முழுவதையும் தனக்குன்னு ஏதாவது ஊதிய வருமானம் வருகிறதுன்னா அனைத்தையும் அனைத்தையும் முன்னர் வாழ்ந்த நம்முடைய வரலாற்று தியாகிகளை, சுதந்திர போராட்ட வீரர்களை, முஸ்லிம்களை மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இந்திய நாட்டில் பிறந்திருக்கிற அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களையும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மனிதர் தான் நம்முடைய சையத் நசீர் அகமது அவர்கள் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர் எம்காம் கிராஜுவேட்டா படுத்திய வங்கியில தேர்வு எழுதி எத்தனையோ வங்கி பணிகளுக்கு போயிருக்கலாம், அல்லது ஆசிரியராக புறப்பட்டு போயிருக்கலாம், அகழ்வாராய்ச்சி செய்து புதைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட திரிக்கப்பட்ட மாற்றப்பட்ட இந்த வரலாறுகளை எடுத்து அந்த உண்மை வெளிச்சத்தை அவர் பாசனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், 2 மணிக்கு அவர் இறங்குகிறார் என்று சொன்னால், அவர் வந்த பஸ்ல அவர் எப்பொழுது விழித்திருக்க வேண்டும், அவருடைய வயது என்ன, 90 வயதுல விஎன் சாமி எழுதிய அந்த புத்தகம் நீங்கள் பாருங்கள். ஒரு பத்திரிகைக்காரர் தான், அவர் வரலாற்று துறையை சார்ந்தவர் இல்லை, அவர்னால நிக்க முடியல, ஆனால் இந்த நாட்டின் தேசிய கூடி நிற்பதற்கு காரணமான அந்த விடுதலை போராட்ட வீரர்களை தன் புத்தகத்தில் நிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் செய்த பெருமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீ நினைச்சு பாரு, 90 வயசுல நாம் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எண்ணிப்பார். இந்த பத்திரம் கருது விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவர்கள் என்றைக்கோ உழைத்தார்கள், என்றைக்கோ பாடுபட்டார்கள், என்றைக்கோ ரத்தம் சிந்தினார்கள், என்றைக்கோ இந்த தேசத்தின் விடுதலைக்காக அவர்கள் தங்கள் வசந்த வாழ்வு முழுக்க இழந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம் முன்னோர்கள், நம் தாத்தாக்கள், பாட்டிகள். எனவே அவர்கள் உரிமை படைத்த நாடு என்பதற்கு உரிமை சாசனமான அந்த பத்திரம் நீங்கள் எண்ணி பாருங்க. நான் இறைவன் வழங்கி இருக்கக்கூடியத கொடைகளிலேயே தலை சிறந்த கொடை காலம். ஒருவன் 100 வயது வாழ்கிறான், 60 வயது வாழ்கிறான் என்பது பெரிதில்லை, இருப்பது ஓர் உயிர் தான், அது போக போவது ஒரு முறைதான், அது இருமல் வந்து ஈழை வந்து 22 இன்ஸ்டால்மெண்ட் பேதி வந்து சாவதை விட நாட்டுக்காக சாகலாம் என்று மரணத்தை தீர்மானித்தவர்களை பற்றிய வாழ்க்கை சரித்திரத்தை தான் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தை வரையறுத்து கொண்டு வரலாற்று அறிஞர்கள் நம்ம ஊர்ல நம்ம தெருவில் என்ன நிகழ்ந்தது என்று மனிதன் பிளவுபட்டு தொடர்புகளை இழந்த வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாமெல்லாம் ஒரே மூலத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள், நம்மிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கருத்தரங்கத்திலே நிறைவேறி இருக்கிறது. நான் ஒரு சின்ன எனது கருத்தரங்கத்தினுடைய நிறைவுரை என்கிற காரணத்தினால் ஒரு குறிப்பை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். எனக்கு பேரு முகமது அப்துல் காதர் என்று என்னுடைய தந்தையார் வைத்தார். நம்ம கல்லூரியில முதல்வர் மாணவர்களை வகுப்புகளிலே சேர்க்கிற அட்மிஷன் நேரத்தில் கேட்பார், உன் பேர் என்னன்னு கேட்பார். பேரை கூட சொல்ல முடியாத கிராமத்தில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அழுத்தி கேட்டால் சொந்த பேரையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் கல்லூரியில் பயின்று இந்த பெருமதியை உணர்ந்து பெற்றவர்கள் தன் பெயரை சொல்ல முடியாத பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டின் தலை சிறந்த பொறுப்புகளிலே இருந்து அவர்கள் பெயரை நாடு உச்சரித்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த மண்ணை பிடித்த காரணத்தினாலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், தந்தையார்கிட்ட கேட்டேன், முகமது அப்துல் காதர் என்று பெயர் வைத்திருக்கிறீர்களா, அப்துல் காதர் பெயர் இருக்கிறது, முகமது அப்துல் காதர் என்கிற பெயர் புதிதாக இருக்கிறது, இறைவனுடைய இறுதி தூதர்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக மரியாதை செய்வதற்காக முஹம்மத் என்கிற பெயரை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். என் தந்தை என்னிடத்தில் சொன்ன உடனே நான் கேட்டவுடனே சொன்னார், இதை எனக்கு பதிலை எதிர்பார்க்காத, நீ சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம இப்ப அரசின மருத்துவமனையில் இருக்கல, இப்ப நீங்க இடிச்சிட்டாங்க பூரா, சென்னை சென்ட்ரல் பிரிசன் மத்திய சிறைச்சாலைக்கு செல், உன் கேள்விக்கான விடை இருக்கிறது என்ற இடத்துல சொன்னார். நான் அங்கே போனேன், எல்லாம் இடிச்சு போட்டிருக்கிறான். நான் போய் பார்க்கிற பொழுது அந்த பகுதி முழுக்க இடிக்கப்பட்டிருந்தது, ஆனால் சிறை இயங்கிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த சிறைச்சாலையே இல்லை. அங்கே தேடி தேடி பார்த்து ஆவணங்களை பார்த்து, நான் வரலாறு படிக்கிற மாணவன் இல்லை, வரலாற்றின் மீது பிரியம் கொண்ட மாணவன் என்கிற காரணத்தினால நம்ம பேர் வச்சதற்கான காரணத்தை பேர் வைத்தவர் சொல்லவில்லை, நாமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏறத்தாழ 3 மாதங்கள் படையெடுத்து அங்கே உள்ள அதிகாரிகளை பார்த்து அவர்களை ஆவண காப்பகத்திற்கு போக சொன்னார்கள். அங்கே பார்த்து இந்த சிறை வளாகத்திற்குள்ளே, சென்னை மத்திய சிறை வளாகத்திற்குள்ளே கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள், வரலாற்று பொருள்களை ஓரிடத்தில் அருங்காட்சியகத்திலே சேமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே போய் பார்த்து அதிசயம், ஆனால் உண்மை. சையது நசீர் அவர்களிடத்திலே நான் பேசிய தமிழ் எவ்வளவு விளங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. நான் பேசி முடித்தவுடனே திருச்சியிலே சொன்னார்கள், முகமது அப்துல் காதரை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஆம், என்னை பற்றி பேசவில்லை, அந்த பெயரை பற்றி பேசினேன். நான் இதை நினைவுபடுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே, சிதைந்து போய் கிடந்த ஒரு கல்வெட்டிலே அங்கே பார்த்த பொழுது அங்கே ஒரு செய்தி இருந்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று இந்திய நாட்டுடைய விடுதலை அது ஆங்கிலேயர்களிடத்தில் போரிட்டுத்தான் பெற வேண்டும் என்று உலக நாடுகளிலே இருந்து அதிகமான படை வீரர்களை ரெக்ரூட் பண்ணார், சேர்த்தார், பயிற்சி அளித்தார். ஆனால் அதில் ஒரு உண்மை என்ன தெரியுமா, நாம் நெஞ்சை நிமிர்த்தி கொள்ளலாம், நம்முடைய இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கிற நேதாஜி, நீங்கள் ரத்தம் கொடுங்கள், நான் உங்கள் தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன அந்த நேதாஜி ஒரு வங்கத்திலே பிறந்த சிங்கம். அவர் படை இந்தியா விடுதலை என்பது போராட்ட களங்களில் இல்லை, கோஷம் போட்டு இல்லை, கோரிக்கை வைத்து இல்லை, போர் நடத்தித்தான் இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று உலகம் முழுக்க படை நடத்தி நாடுகளுக்கு வீரர்களை தேர்ந்தெடுத்தார். ஒரு படை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2 லட்சம் பேர் அவருடைய ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிற பொழுது அதிலே நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், 1.5 லட்சம் பேர் தமிழர்கள் என்பது எழுதி வைக்கப்பட்ட வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்க எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்க. அப்ப உயிரை திறனமாக மதித்து மரணத்தை தன் மார்பிலே மாலையாக சூடி ரணத்தை ஆபரணமாக ஆக்கி கொண்டு புகழுக்காக இல்லை, இந்த மண்ணுக்காக மடிந்து போன அந்த தியாகிகள் வரலாற்றை நான் நினைவுபடுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே, எதற்காக என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்தியன் நேஷனல் ஆர்மியில 3 பேர், ராமு தேவர், சுப்பையா பிள்ளை, முகமது அப்துல் காதர், 3 இளைஞர்கள். 3 இளைஞர்கள் யுத்தம், உலக யுத்தம் வருகிற பொழுது அப்ப பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் அவர்கள் திரட்டிய அந்த இராணுவம், ஹிட்லருக்கு எதிரான இராணுவம், அந்த உலக போரிலே திரட்டிய அந்த இராணுவத்தில் இந்திய நாட்டு வீரர்களும் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்திய தேசிய இராணுவம் என்பது ஜப்பானுக்கு ஆதரவாக, ஹிட்லருக்கு ஆதரவாக இல்லை, இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்கிற ஒரு முடிவை எடுத்த பொழுது இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த சுப்பையா தேவர் இல்லையா, ராமு தேவர், சுப்பையா பிள்ளை, முகமது அப்துல் காதர் என்ற இந்த 3 நண்பர்கள் கல்கத்தாவுக்கு பக்கத்திலே வந்து அவர்கள் என்ன நிலவரம் என்பதை பார்ப்பதற்காக அந்த இளம் படை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் பிடிபட்டார்கள். பிடிபட்ட உடனே அவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தினார்கள். நீதிமன்றத்திலே நிறுத்தி ராஜ துரோகம் குற்றம் செய்திருக்கிறீர்கள், ஆங்கில ஏகாதிபத்திய அரசுக்கு எதிரான அந்த நோட்டீஸ் துண்டறிக்கைகள் உங்களிடத்தில் இருக்கிறது, எல்லை தாண்டி வந்து நீங்கள் தொல்லை தரக்கூடிய ஒரு ராஜ துரோக குற்றம் இழைத்திருக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால் உங்களுக்கு என்ன தண்டனை விதிக்கிறோம் என்று 3 பேருக்கும் தண்டனை சொல்கிறார். அதில்
சுப்பையா பிள்ளை, ராமதேவர் இருவருக்கும் தூக்கு தண்டனை. அதில் முகமது அப்துல் காதர் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறார் அந்த பிரிட்டிஷ் நீதிபதி. ஆயுள் தண்டனை விதித்த உடனே முகமது அப்துல் காதர், இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அந்த படை வீரர், அந்த நீதிபதியை பார்த்து, ஆங்கில நீதிபதியை பார்த்து கேட்கிறார், ஒரே குற்றத்தை செய்த, ஒரே இயக்கத்தை சார்ந்த மூன்று பேர் நாங்கள், ரெண்டு பேருக்கு மரண தண்டனை என்று நீங்கள் விதிக்கிறீர்கள், ஆனால் இறப்பும் பிறப்பும் என் இறைவன் தர வேண்டுமே தவிர நீ தர முடியாது என்பதை உரக்க சொன்னவன், ஆள்பவன் இல்லை, என் உயிருக்கு மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உரிமை அவனுக்குத்தான் இருக்கிறது சொன்ன முகமது அப்துல் காதர் சொன்னார், என்னையும் தூக்கிலே போடு, என்னையும் தூக்கிலே போடு சொன்ன பொழுது அந்த ஆங்கில நீதிபதி சொன்னது, இவர் மைனர், உனக்கு 18 வயது ஆகவில்லை, 16 வயதுதான் ஆகிறது, 16 வயதுதான் ஆகிறது, வயதை பற்றி கவலை இல்லை, உன் சட்டம் மைனர் என்று தள்ளி வைக்கிறதே கவலை இல்லை, என் தோழர்கள் செத்து போக நான் மட்டும் உயிரோடு வாழ்வதா, எனக்கும் தூக்கு தண்டனை கொடுங்கள் என்று வரலாற்றில் முதல் முறையாக மரண தண்டனையை வேண்டிப்பட்ட ஒரு வீரன் பெயர்தான் என் தந்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க இன்னைக்கு வாழ்வுக்கு போராடுகிறோம், ஆனாலும் கூட வாழ்வையும் சாவையும் சரிசரியாக எண்ணி இந்த நாட்டு விடுதலையை தன் உயிர் உள்ள மட்டும் நேசிக்கிற அந்த தேச பக்தர்கள் இன்றைக்கு அடையாளம் இழந்து போகிறார்கள், துரோகிகள் மேலே நிற்கிறார்கள் இல்லையா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற பொழுது உண்மை எது என்பதை உணர்த்தக்கூடிய பணியில் பந்தய களத்தில் முந்தி நிற்பது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி வரலாற்று துறை என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.